தமிழக ஆளுநராக பதவியேற்று இருக்கக்கூடிய மேதகு ரவி அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் உள்ளன. அவர் உளவுத்துறை அதிகாரியாக மத்திய உளவுத்துறை அதிகாரியாக பணியாற்றியவர் என்றும் மக்களை பிளவுபடுத்துவதில் சூது சூழ்ச்சிகளை கையாளக்கூடியவர் என்றும் நாகாலாந்து மாநிலத்தில் அவருக்கு எதிராக மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் பெரும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்றும் பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவரை தமிழகத்தில் ஆளுநராக நியமிப்பதில் மத்திய அரசுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் என்று அரசியல் நோக்காளர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கக்கூடாது, திரும்பப் பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தோம். ஆனால் மோடி அரசு தமிழக மக்களின் உணர்வுகளை பொருட்படுத்தவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. எதுவாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. எனவே அவர் பதவியை ஒப்புக்கொள்வதை பற்றி மேற்கொண்டு கருத்து சொல்றார். பெட்ரோல் டீசல் விலை அடிமுதல் நுனி வரையில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது என்கிற விமர்சனம் வெளிப்படையாக இருந்ததை நாம் அறிவோம். இன்றைக்கு அது வெளிச்சத்திற்கு வருகிறது. ஆதாரம் இல்லாமல் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தால் அதிமுக தரப்பில் இந்நேரம் பெரும் போராட்டம் வெடித்திருக்கும். அதிமுகவே இன்றைக்கு அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக தரப்பில் அந்த கட்சியின் தரப்பிலிருந்து பெரிய அளவில் விமர்சனமோ எதிர்ப்போ எழவில்லை என்பதிலிருந்து திமுக அரசு எடுக்கிற நடவடிக்கையில் கடுமையாக எதிர்க்கிறது. அதனால் பல்வேறு பாதிப்புகள் சாதாரண சாமானியமான மக்களும் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாநில அரசுகள் ஜிஎஸ்டி வரியை வசூலித்து மத்திய அரசுக்கு ஒப்படைக்கிறோம். ஆனால் மத்திய அரசு மாநிலங்களுக்கு சேரக்கூடிய சதவீதத்தை கூட வழங்குவதில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் அப்படி ஜிஎஸ்டி வரி பாக்கி பல ஆயிரம் கோடி இன்னும் பாக்கியிருக்கிறது. இந்த நிலையில் பெட்ரோல் டீசலுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பை கொண்டு வந்திருப்பது ஏற்புடையதில்லை. விடுதலை சிறுத்தைகள் அதை எனக்கு அழைப்பு வந்தது நான் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற முறையில். ஆனால் நான் இந்த ஆளுநரை நியமிப்பதில் மாற்று கருத்து கொண்டவர். இவர் மீது கடுமையான விமர்சனங்கள் உள்ளன என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இந்த நிலையில் அந்த பதவியேற்பை பங்கேற்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஊடகவியலாளர்களை தாக்குவது வன்மையான கண்டனத்திற்குரியது. யார் செய்தாலும் அது தவறு.
ஊடகவியலாளர்கள் தங்கள் கடமையை செய்கிறார்கள். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கிற வேறுபாடு இல்லாமல் செய்திகளை சேகரிப்பதை மட்டுமே தமது கடமையாக கொண்டவர்கள் சேர்ந்து வரும்போது அவர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுவதை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கிறோம். ஒன்பது மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்களோடு எமது கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து பேச தொடங்கிவிட்டார்கள். பேச்சுவார்த்தையின் மூலம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பெற்று நாங்கள் களத்தில் ஈடுபடுவோம், தேர்தலில் போட்டியிடுவோம். கோரிக்கை வைக்காமலேயே பணியாற்றக்கூடிய ஒரு அரசு, கடமையாற்றக்கூடிய ஒரு அரசு திமுக அரசு. அதுவும் குறிப்பாக அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் மிகச்சிறப்பாக அனைத்து தரப்பினரும் பாராட்டக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறார். இது எல்லா கோவிலுக்கும் பொருந்தும். சிதம்பரத்துக்கு